காணாமல் போன மகன் ஓமையில் இரு மகன்களை பற்றி கூறப்படுகிறது ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பிள்ளைகளின் அன்பை விட தந்தையின் அன்பே மேலாக இருக்கிறது எனவே இதற்கு அப்பாவின் அன்பு என தலைப்பு கொடுப்பதே சிறந்தது இளைய மகன் சொத்தை பிரித்து கொண்டு தந்தையுடைய அன்பை புறக்கணித்துவிட்டு தன் சொந்த சகோதரத்துக்காக தன் சொந்த சந்தோஷத்துக்காக வீட்டை விட்டு செல்லும் போது அந்த அன்பு தந்தையின் மனம் துடித்திருக்கும் அதே நேரத்தில் மூர்த்த மகன் தந்தை மேல் குற்றம் சாட்டுபவனாகவே இருக்கிறான் தன் தம்பியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவனாக மனம் திரும்பி வந்த அவனை தந்தை ஏற்றுக்கொண்டதை குறை சொல்கிறான் தனக்கு எதுவும் தரவில்லை என குற்றம் சொல்கின்றான் சகோதர பாசமோ அன்போ அவனிடத்தில் இல்லை தந்தை அன்பினாலும் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கின்ற பாசத்தினாலும் நிரம்பி இருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் அந்த அன்புக்கு பதில் அன்பு மூத்த மகனிடமிருந்தோ இளைய மகனிடமிருந்தோ அவருக்கு கிடைக்கவில்லை இந்த தந்தையே எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் நம் வாடக தந்தையின் அன்பு எவ்வளவு அதிகமாக இருக்கும் அவர் நம்மிடம் அன்பை எதிர்பார்க்கிறார் நாம் இதில் எந்த மகனைப் போல இருக்க விரும்புகின்றோம் நாம் மூன்றாவது மகனாக அவரை விட்டு பிரியாது அவரை எப்பொழுதும் அன்பு செய்பவராக அவர் எது செய்தாலும் நம்முடைய நன்மைக்கே செய்வார் என்று உணர்ந்து அவரை குற்றம் சொல்லாத நல்ல மகனாக இருப்பதே நாம் அவருக்கு கொடுக்கும் பதில் அன்பு அப்பா இந்த அதிகாலையில் உம்மை முழுவதுமாக அன்பு செய்யும் பிள்ளையாக வந்திருக்கின்றேன் உமக்கு விருப்பமானதை என்னில் செய்யும் உம்மோடு நான் இருக்க விரும்புகின்றேன் என்னை விட்டு பிரியாதேயும் உம் அன்பு எனக்கு முழுமையாக வேண்டும் என் கரம் பிடித்து அப்பா ஆமேன்